என் பேர் முகமது இக்ராமுதீன். நான் அரசு யுனானி மருத்துவக் கல்லூரியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆக இருக்கிறேன். இப்பொழுது எங்கள் காலேஜில் நடத்தப்படுகின்ற 7வது தேசிய யுனானி தினத்தில் என்னுடைய டாப்பிக்காக பழைய மற்றும் புதிய கருவிகள் சொல்லப் போகிறேன். 7வது ஹிஜாமா கப்ஸ், இது இரத்த சுத்தப்படுத்துவதற்காக உபயோகப்பட்டன. பழைய காலத்தில் மாட்டு கொம்புகளால் இது உபயோகப்படுத்தின. தற்போது காலத்தில் கிளாஸ் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகளால் உபயோகப்படுத்தப்படுகிறது. 2வதாக ஸ்டெதோஸ்கோப், இது வந்து இருதயம் மற்றும் நுரையீரல் சத்தம் கேட்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. தற்பொழுது அதை ஸ்டெதோஸ்கோப் மூலியமாக நாம் அந்த சத்தத்தை கேட்கிறோம். 3வது காட்ரி, இது இரத்த குழாயை அடைப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்யும் போது அது உபயோகப்படுத்தப்படும். தற்போது அது மிஷின்களால் அந்த குழாயை அடைக்கப்படுகிறது. பிறகு எனிமா, இது குடலை சுத்தப்படுத்த மட்டும் அதனுடைய கெடுதித்தன்மையை வெளியேற்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தும் கருவி. தற்போது அது அந்த கப்புகளால் மற்றும் மிஷின்களால் அதை புதிய முறையில் உபயோகப்படுத்தப்படுகிறது. பிறகு கிரேனியோட்டோம், அது மூளையில் இருக்கும் இரத்த கட்டியை அகற்றுவதற்காக உபயோகப்படுத்தும் கருவி. தற்போதைய காலத்தில் புதிய நவீன முறைகளால் இந்த கருவிகளால் உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஸ்பெக்குலம், இது பிறப்பு குழாயை அகற்றுவதற்காக பிரித்து பார்ப்பதற்காக உபயோகப்படுத்தும் கருவி. தற்போதைய காலத்தில் மெட்டல் இதுகளால் இது வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்து ஸ்பேச்சுலா, இதை வந்து நாக்கை பிடிப்பதற்காக மற்றும் செல்கள் சாம்பிள் எடுக்கிறதுக்காக பழைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது. தற்போது காலத்தில் நவீன முறையில் இந்த கருவிகளை உபயோகப்படுத்தப்படுகின்றன. அடுத்து ஸ்கேல்பெல், இதை தோலில் கீறலிடும் மற்றும் அறுவை செய்வதற்காக உபயோகப்படுத்தும் கருவி. தற்போது காலத்தில் மெல்லிதான பிளேடுகளால் அந்த விஷயம் செய்யப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக சிசர்ஸ், இதை தோல் கட் பண்ணுறதுக்காகவோ அல்லது சூச்சஸ் மெட்டீரியல் அதாவது கட் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தும் கருவி. தற்போது காலத்தில் விதவிதமான சிசர்ஸ்களால் இதை உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஃபோர்செப்ஸ், இதை வந்து பொருள்களை பிடிக்கும் விஷயத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதில் செல்கள் டிஷ்யூகள் அது பிடிக்கப்படுகின்றன. தற்போதைய காலத்தில் விதவிதமான வித்தியாசமான கருவிகளால் இதை நவீன முறையில் உபயோகப்படுத்தப்படுகிறது.